ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கும் இருபத்தி எட்டு உறுப்பு நாடுகளினதும் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ள மாநாடு பிரசல்ஸில் ஆரம்பமாகியுள்ளது சிறிய கிளர்ச்சியாளர்கள் மீது வான் தாக்குதல்களை நடத்தி வரும் ரஷ்யா மீது தடைகளை விதிப்பது குடியேறிகள் பிரச்சினை கனடாவுடனான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் பிரித்தானியாவின் வெளியேறும் தீர்மானத்தின் பின்னரான நிலைமைகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்கள் ஆராய்ந்து வருகிறார்கள் இந்த நிலையில் ரஷ்யாவுடனான உறவுகளை தொடர்ந்தும் பேணுவதையே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் விரும்புவதாக தெரிவித்த ஜெர்மன் சான்சலர் அங்கலா மக்கல் எனினும் மறுபுறம் சிரிய விவகாரத்தில் ரஷ்யாவின் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சிரிய படையினரும் ரஷ்யாவும் அறிவித்துள்ள தன்னிச்சையான போர் நிறுத்தம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி எட்டு உறுப்பு நாடுகளும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் என்றும் ஜெர்மன் சான்சலர் கோரிக்கை விடுத்துள்ளார் சிரியாவின் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அலப்போ நகரில் சிக்கியுள்ள மக்கள் வெளியேறுவதற்காகவே சிரிய மற்றும் ரஷ்ய படையினர் தன்னிச்சையாக போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளார்கள் எனினும் இதனை சிறிய கிளர்ச்சியாளர்கள் முழுமையாக நிராகரித்துள்ளார்கள்